Hi friends, welcome back to Kitchen Whistle. In this video, Arugya Mana, Adesametra, Nala Suvayana, Godhuma Mavu Laddu, Ebdi Seidhan Paklavanga. In the Suvayana, Godhuma Mavu Laddu Seidhathukku, 1 cup Godhuma Mavu Irundha Podhu. Easy, 10 nimishathula, in the Godhuma Mavu Laddu ready pannirlaam. கோதுமை மாவு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துட்டு தோல் நீக்கிட்டு விதைகளை பவுடரா தட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமா திராட்சை கொஞ்சமா முந்திரி எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு pan வச்சிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலா நீங்க எண்ணெயில கூட இந்த லட்டு செய்யலாம் முதல்ல முந்திரியை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ திராட்சையை சேர்த்துட்டு பொன்னிறமாகற வரைக்கும் நெய்யில வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை பொன்னிறமா மாறிடுச்சு தனியா எடுத்து வச்சிரலாம் மீதி இருக்க கூடிய நெய்யும் panல சேர்த்துருங்க அடுப்பு சிம்ல வச்சிட்டு கோதுமை மாவை நெய்யில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் ஏதும் சேராம பாத்துக்கோங்க முதல்ல சேர்த்த கோதுமை மாவு நெய்யில பாருங்க நல்லா கரஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமா சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இரண்டாவது டைம் சேர்த்த கோதுமை மாவு நெய்யில நல்லா கரஞ்சி mix ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க கூடிய எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் ஏதும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க பாருங்க இப்ப கோதுமை மாவு நெய் எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு இந்த மாதிரி mix ஆனதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கனா கோதுமை மாவு நெய்ல நல்லா வறுபட்டுரும் 5 நிமிஷம் கோதுமை மாவு நெய்ல நல்லா வறுபட்டுருச்சு கிளறினீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு panல ஒட்டாம வரும் இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க கூடிய ஏலக்காய் பவுடர சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்க கூடிய முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் கொஞ்சமா முந்திரி திராட்சை வெச்சிட்டோம்னா நம்ம லட்டு பிடிக்கும் போது மேலே வச்சு அழகுபடுத்திக்கலாம் மாவை கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் ஆற வச்சிருங்க கை பொறுக்குற சூடு வந்த உடனேயும் நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப சூடா இருக்கும்போது சர்க்கரை பவுடர் சேர்க்க கூடாது அப்படி சேர்த்தீங்கன்னா உரியிரும் உங்களுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அப்புறம் கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ சர்க்கரை மாவு எல்லாம் நல்லா mix ஆயிருச்சு இப்போ லட்டு பொடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி கையில எடுத்துட்டு லைட்டா இறுக்கம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா அழகா லட்டு கிடைக்கும் பாருங்க அழகா சூப்பரா கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவுலயும் லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் கட் பண்ண பிஸ்தா வச்சு அழகுபடுத்திக்கலாம் 1 கப் கோதுமை மாவுக்கு 8 லட்டு கிடைக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஈஸியா செய்யக்கூடிய கோதுமை மாவு லட்டு ரெடி ஆயிருச்சு பாருங்க லட்டு வந்து எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த கோதுமை மாவு லட்டு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க Thank you so much for watching this video friends